திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைந்துள்ள வாக்குப்பதிவு இயந்திர வைப்பறையிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரமுகர் முன்னணியில் அனுப்பி வைக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சியில் நேற்றுக்கு ஃபஸ்ட்டு ரேண்டமைசேஷன் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ரேண்டமைசேஷன் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இவிஎம்ஸை தொகுதி வாரியாக வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலயமா ரேண்டமைஸ் பண்ணி அந்தந்த தொகுதியில் இருக்கிற ஸ்ட்ராங் ரூமுக்கு நம்ம அனுப்புவோம். ஸோ அது மாதிரி வந்து நேற்றுக்கு ரேண்டமைசேஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் ரேண்டமைசேஷன் நடந்தது. நமக்கு வந்து 2547 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நமக்கு டோட்டலாக தேவைப்படுற பேலட் யூனிட் வந்து 6635, கண்ட்ரோல் யூனிட் வந்து 3386, விவிபேட் வந்து 4001. நமக்கு வந்து 120% வந்து பேலட் யூனிட்டும் 120% வந்து கண்ட்ரோல் யூனிட்டும் 130% வந்து விவிபேட்டும் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். அதை பொறுத்த வரைக்கும் 120% வந்து பேலட் யூனிட்டுக்கு 3053, 120% கண்ட்ரோல் யூனிட் 3053, 130% விவிபேட் வந்து 3307. ஸோ இந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் வந்து கன்சர்ன்ட் கான்ஸ்டிடுவன்சிக்கு இப்போ அனுப்ப இருக்கிறோம். இன்றைக்கி ஹோல்டே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்னிலையில் அந்தந்த ஏஆர்ஓ வந்து அந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் மூணுத்தையும் எடுத்து அந்த கன்சர்ன்ட் கான்ஸ்டிடுவன்சியில் இருக்க ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருவோம். ஜோனல் ஆஃபீஸர்ஸுடைய ட்ரைனிங் நாளைக்கு வச்சுருக்கோம். போலிங் அஃபீஷியல்ஸ்க்குடைய ட்ரைனிங் வந்து 24ஆம் தேதி சண்டே வந்து வச்சுருக்கோம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் அஃபீஷியல் 1, போலிங் அஃபீஷியல் 2, போலிங் அஃபீஷியல் 3 இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 24ஆம் தேதி அந்தந்த தொகுதியில் ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வென்யூவில் அவங்களுக்கு வரணும்னு சொல்லி இன்டிமேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். எல்லாருக்கும் வந்து 24ஆம் தேதி ட்ரைனிங் முடிஞ்சிடும். நேற்றுக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 70 லேக்ஸ் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 7 லட்சம் வந்து அந்த கமிட்டி மூலயமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 63 லட்சம் வந்து சீஷர் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 15 லட்சம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தேன் 10 லேக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஐடிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுத்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா அதை வந்து என்கொயரி பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை, தேர்தல் விதிமுறைகளின் படி இறந்த தலைவர்களுடைய சிலையை வந்து மறைக்க வேண்டியதில்லை. பட் அங்கே சிலைக்கு கீழே இருக்கிற கல்வெட்டை வந்து நிச்சயமாக மறைக்கணும். ஸோ அதன்படி வந்து அதனுடைய கல்வெட்டை அவங்க மறைச்சிருக்காங்க. இல்லை, இறந்த தலைவர்களுடைய சிலையை வந்து மறைக்க வேண்டியதில்லை. அதுதான் நமக்கு ஈசிஐயோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.